வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்ற அந்த அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஏன், எதற்காக, என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்கலாம். அதாவது செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சர்ச்சையானது தமிழ்நாட்டில் உருவாச்சோ அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் மீதும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சை உருவாகியிருக்கு. சர்ச்சைன்றதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உண்மை நிலவரம் போயிட்டுருக்கு. என்ன நிலவரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, செந்தில் பாலாஜி வீட்டில் அப்புறம் அவருக்கு சொந்தமான இடங்களில் எந்த அளவுக்கு ரைடு நடத்தப்பட்டுச்சோ, எந்த அளவுக்கு ஆவணங்கள், ஊழல் பட்டியல்கள், எவ்வளோ ஊழல் செஞ்சார், கணக்கு வழக்கெல்லாம் தெரிய வந்துச்சோ, அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்களுடைய வீட்டிலும் அவருடைய ஆஃபீஸ் மற்றும் நிறுவனங்கள் எல்லா இடங்கள்லையும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துனாங்க. ஸோ அந்த சோதனையில் கிட்டத்தட்ட ஒரு 13 மணி நேர ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. 1000 கோடிகளை வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி இருக்கிறதா தகவலானது வெளியாக இருக்குது. விடாமல் துரத்தும் அமலாக்கத்துறை, பதுங்கி தெரியும் அமைச்சர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல விமர்சனங்கள் எழுந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 13 மணி நேரம் ரெய்டு, 13 மணி நேரம் விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 பட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு சில பல ஆவணங்கள், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கைப்பற்றியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 49 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து பணமாக கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்கிறது. 35 லட்சம் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 லட்சத்துக்கு வாங்கி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்காரு. ஸோ அதற்கான ஆவணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரிவர இல்லை. அதே இடத்துல அமலாக்கத்துறையினர் கண் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆவணங்களையும் திருத்த முயற்சி செஞ்சுருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்டவிரோத குற்றமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற ஒரு கணக்கு வழக்கு பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விசாரணையில் பல கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் திணற இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலானது வெளியே இருக்குது. இதற்கிடையில் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருக்கிறாரு. ஸோ அவருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புழல் சிறைக்கு மாற்றப்படும் ஒரு கட்சி தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் அப்படின்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து யார் வீட்டுக்கு கேகேஎஸ் அவர்களுடைய வீட்டிற்கும், ஏவா வேலு அவர்களுடைய வீட்டிற்கும், கே என் நேரு அவர்களுடைய வீட்டிற்கும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரெய்டு நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு அரசியல் வட்டாரங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்தபடி யார் யார் இந்த சர்ச்சைக்குள்ளே வரப்போகிறாங்க, அடுத்தது ஏவா வேலுவா இல்லை கே என் நேருவா, அவர்களாக யார் என்று பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.